வணக்கம். திருச்சி மேய்வோம் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி இஷ்யூஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, இது எப்போதுமே வந்து ஹாட் டாபிக் ஃபார் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்னன்னா, எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லையும் ஜிஎஸ்டி வந்து எப்போது அமலுக்கு வந்த நாள், இல்லை ஜிஎஸ்டி சட்டத்திருத்தம் என்ன 101 சட்டத்திருத்தம், இல்லை ஜிஎஸ்டியில் எதெல்லாம் வந்து இன்க்ளூடட், இல்லை ஜிஎஸ்டியுடைய பர்வியூக்கு வந்து என்ன இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட், இந்த மாதிரி ஜிஎஸ்டி பற்றின கேள்வியை கட்டிகிட்டே இருப்பான் டிஎன்பிஎஸ்சி. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து இங்கே அரசியல் எப்படி நடக்கும்னா, ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், இது வந்து என்ன நம்மளுடைய கூட்டாண்மை தத்துவத்தை வந்து பாதிக்குது. ஆமாம், அதுதான் என்ன அந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப வந்து பேசப்பட்டு வருகிறது. இப்போவும் என்ன அரசியல்வாதி எல்லாரும் பேசுவதற்கான காரணம், இப்போ இவங்க ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது, இதற்கு முன்னர் இருந்த மறைமுக வரிகள் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் டேக்ஸ் சிஸ்டம், இன்டெரக்ட் டேக்ஸுக்காக மறைமுக வரிக்காக ஒரே வரியை வந்து கொண்டு வருவதுதான் இந்த இது, சரியா? அதான் வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால் வந்து மத்திய அரசு, சரியா, மத்திய அரசு இருந்த இன்டெரக்ட் டேக்ஸஸ் லைக் கஸ்டம், இது மாதிரியான டேக்ஸஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டேக்ஸு, வேட் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, இது மாதிரியான டேக்ஸ் எல்லாம் வந்து என்ன அபாலிஷ் பண்ணிட்டு ஒரே ஜிஎஸ்டியாக வந்து என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கம், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இது எப்படி அவால்வேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2003 எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அது வந்து பட்ஜெட் சட்டம் அப்படின்னு என்னன்னா நிதி பொறுப்பு மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது. இந்த நிதி பொறுப்பு மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து அரசுகள் வந்து என்ன 3% வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டை செயல்படுத்துறதுக்காக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா வந்து விஜய் கெல்கர் அப்படிங்கிறவர். அந்த விஜய் கெல்கர் கமிட்டி தான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா வந்து இந்த மாதிரி இன்டெரக்ட் டேக்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரே டேக்ஸா நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க, சரியா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து அப்போது இருந்த யூபிஏ கவர்மெண்ட், அதாவது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 2006 முதல் முறையாக மசோதா தாக்கல் பண்ணுது. அப்புறம் பின்னர் நிறைய முறை தாக்கல் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் தாக்கல் பண்ணி யாராலையும் முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி வந்ததுக்கப்புறம் என்னன்னா இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. எப்போ நிறைவேற்றப்படுதுன்னா, அதாவது வந்து 101 அமெண்ட்மெண்ட், 101 சட்ட திருத்தம், சரியா? இத சட்ட திருத்தம் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சரியா? அதுக்கப்புறம் 122 பில், சரியா? 122 மசோதா தான் என்னன்னா ஜிஎஸ்டி ஆக்டை பற்றி பேசக்கூடிய மசோதா. இந்த மசோதா 2016 நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தது. இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை 1, 2017. இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சி திரும்ப திரும்ப கேட்பான், சரியா? 101 அமெண்ட்மெண்ட். இப்போ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயத்தை வந்து பார்க்கலாம். அரசியலமைப்பை திருத்துவதற்காக மொத்தம் 3 வகையான வழிமுறைகள் இருக்கிறது. ஒன்று வந்து அதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், சரியா? இப்போ இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3வது இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்தினுடைய அந்த சிறப்பு அங்கீகாரம், அதற்கடுத்து இந்தியாவில் உள்ள சட்டப்பேரவையில் உள்ள பாதி மாநிலங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், சரியா? ஜிஎஸ்டி வந்து ஏன் அப்படி ஒரு பிரிவின் கீழ் வந்து அமலம் பண்ணணும்னா, இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கூட்டாண்மை அமைப்பை வந்து என்ன அது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. லைக் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட் பண்ணாலும் என்ன அது மாதிரியான விஷயம், இது மாதிரி நிறையா ஆக்ட்லாம் வந்து என்ன நம்ம வந்து ஒப்புதல் வந்து நமக்கு தேவைப்படும், ரைட்டா? அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன இதை வந்து இது பண்ணாங்க, ரைட்? அடுத்து இதில் சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். இப்போ இதோட கவுன்சிலோடைய ஃபங்க்ஷன், ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனைன்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஏன் நம்ம அரசாங்கத்துக்கே அது வந்து பிரச்சனை தான். இது இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்துக்கு வந்து வருவாய் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து என்ன வி ஹவ் பேயிங் டேக்ஸ் டு த கவர்மெண்ட், சரியா? ரெண்டு வழியில் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வந்து பணம் கொடுக்குறோம். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், அதாவது இந்த இன்கம் டேக்ஸ், இது மாதிரியான டேக்ஸ்லாம் நேரடி வரிகள், நேரடியாக நம்ம அரசினுடைய கணக்கிற்கு வந்து செலுத்திடுவோம். இந்த மறைமுக வரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா
வரி வந்து ஒருத்தர் மீது விதிக்கப்படும், ஆனால் அது வந்து இன்னொருவர் மீது வந்து என்ன மூலம் செலுத்தப்படும். இப்ப நீங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது நேரடியாக கன்சியூமர் மேல விதிக்கப்படுகிறது, ஆனா இந்த வரியை யார் அரசாங்கத்துக்கு செலுத்துவா அப்படின்னா இன்னொருத்தர் தான் செலுத்துவார். அவர் யாருன்னா விற்பனையாளராக இருப்பாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க மொபைல் போன் வாங்குறீங்க இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா, நீங்க ஜிஎஸ்டி யார்கிட்ட கட்டுறீங்க, அந்த மொபைல் அந்த கடைக்காரர்கிட்ட கட்டுறீங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட திரும்ப கட்டுறாங்க. புரியுதா? இப்ப கொரோனா வந்ததுனால மக்களுடைய செலவு வந்து என்ன, அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சதுனால என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாய் இல்லை. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இல்லாததுனால என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்கள் இருக்கு. இந்த 101 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து சில விஷயங்களை வந்து முன்வைக்குது, மாநிலங்கள் வந்து சில எதிர்ப்பு தெரிவிக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி எங்க ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓன் ரெவின்யூ சோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, நீங்க இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருவாயே இருக்காது அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லே கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா வந்து இந்த ஜிஎஸ்டி லாஸ் இந்த இழப்பீடுக்காக மத்திய அரசு 2022 ஜூன் வரைக்கும், சரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2022 ஜூன் எப்போது வரைக்கும் இழப்பீடு கொடுக்கலாம்னு கேள்வி கேட்கலாம், சரியா 2022 ஜூன் வரைக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா அவங்க சொன்ன அளவுக்கு மத்திய அரசுக்கு வருமானம் வரலை, வராததுனால மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியலை. அப்போ இந்த இழப்பீடு கொடுக்க முடியலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு ஆப்ஷனை வந்து முன்வைக்குது. என்ன அப்படின்னா வந்து மொத்தம் 235,000 கோடி ரூபாய் என்ன நிலுவைத் தொகை இருக்குது மாநிலங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ அதில் வந்து 97,000 கோடி என்ன இழுக்கு வேண்டிய மாநிலங்கள் வந்து ஆர்பிஐ மூலமாக என்ன நீங்கள் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம், அதுக்கான வட்டி பிரின்சிபல் அமௌண்ட் என்ன நீங்கள் 5 வருஷம் கழித்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லுதாங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து இல்லைன்னா என்ன நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் நீங்கள் நேரடியாக என்ன சந்தையிலிருந்து திரட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சந்தையிலிருந்து திரட்டினா என்ன நாங்கள் எந்த ஒரு உதவியுமே சொல்ல மாட்டோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்லாம் என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. இது தொடர்பாக வந்து 41st ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து என்ன இந்த ரெண்டு இதுவும் முன்வைக்கப்பட்டது. இப்போ வந்து மாநிலங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து கட்ட முடியாது, நாங்கள் ஏன் கட்டணும், நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய ரூபா இது வந்து இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், கட்டாயமாக அரசியலமைப்பு ரீதியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன 97,000 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்ட்லாம் கேட்பான். ஒரு டைம் கேட்டிருந்தேன் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மத்திய அரசு கஜா புயலுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியது அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதனால என்ன இதை கூட கேட்கலாம், இன்னொன்று திரும்ப திரும்ப என்ன இது செய்திகளில் வந்துகிட்டே இருக்கு, இதுதான் வந்து பிரச்சனை. அடுத்து ஜிஎஸ்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்க்கலாம், சரியா. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகிள் 279A அப்படின்னு இருக்கு. 279A என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது அமைக்கப்படணும். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதியமைச்சர்கள் நிதியமைச்சர். அதுக்கப்புறம் அதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதனுடைய உறுப்பினராக இருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து என்ன ஒவ்வொரு 5 இது இருக்கு இல்லையா 0, 12, 18, 28 இந்த மாதிரியான 5 ஸ்லாப் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ரெவின்யூ ஷேர் எப்படி இருக்கணும், இவங்க தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி, சரியா. இப்போ அந்த 41st கவுன்சிலில் இதைத்தான் வந்து பேசினாங்க, சரியா. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து மொத்தம் 3 விதமாக விதிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு பில்லு பார்த்தாலும் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஏதோ ஒரு கடையில் வந்து பொருள் வாங்குறீங்க, சரியா. பொருள் வாங்கினா 2 இருக்கும், எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும், சிஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும். சிஜிஎஸ்டினா அந்த டேக்ஸ் வந்து நேரடியாக எங்கே மத்திய அரசுக்கு வந்து போயிடும், சரியா. இப்போ மாநில அரசுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி வந்துடும். இப்போ ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னது ஐஜிஎஸ்டின்னா ஒன்றும் இல்லை, இன்டர்ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், மாநிலங்களுக்கு இடையான அந்த வரியை வந்து என்ன மத்திய அரசு வசூலித்து பின்னர் மாநிலங்களுக்கு கொடுக்கும், சரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜிஎஸ்டி தொடர்பான முழுமையான விஷயங்கள். இப்போ இதிலிருந்து என்ன கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படலாம், ஒன்று எப்போது செயல்படுத்தப்பட்டது, இல்லை இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் என்ன இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், சரியா, இல்லை 101 அமெண்ட்மெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம், ஜிஎஸ்டி கேம் இன் டு ஃபோர்ஸ், இல்லை இந்த ஆக்ட் எப்போது பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், இல்லை வாட் இஸ் 122nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், 122வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எதை பற்றி பேசுகிறதுன்னு கேட்கலாம், இல்லை விச் கமிட்டி ரெக்கமெண்டட் டு என்ன
இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ எப்படினாலும் என்ன, இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. இதில் கூடுதலாக நீங்கள் என்ன எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாநில அரசும் மத்திய அரசும் சரி ஃபிஸ்கல் டெபிசிட்டை இந்த 3% மேலே கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இந்த மார்க்கெட் ரேட்டில் இல்லை நீ கடன் வாங்குறீங்க இல்லையா, அதை கடன் வாங்குறதுல நீங்கள் கடன் இந்த மாதிரி உங்கள் இழப்பீடுகளை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன நீ கடன் வாங்குங்க, நாங்கள் உங்களுக்காக இந்த எஃப்ஆர்பிஎம்ல வந்து 3-3.5 என்ன இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு சொல்லும்போது இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, இந்த நிதி பொறுப்பு மேலாண்மை சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக என்கே சிங் கமிட்டியில் ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க, அதுவும் ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருச்சு. ஸோ இது தொடர்பான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னால் நோட்ஸாக கொடுக்க முடியாது. ஸோ வென் எவர் ஐ ஹாவ் டைம் இது மாதிரியான விஷயத்தை வந்து போடுவேன். மொத்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ஒரு 15 டாபிக் இப்போது உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் என்ன நீங்களுமே கூட வந்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி இஷ்யூ, சரியா? அதுக்கடுத்து வந்து 75வது ஐக்கிய நாடுகள் சபை, அடுத்து வந்து ஆப்ரஹாம் அக்கார்டு, இது இஸ்ரேல் தொடர்பானது, அடுத்து வேளாண் சீர்திருத்தம் இதுவும் திரும்ப திரும்ப பேசினது, அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி கண்டிப்பாக இந்த வருஷம் வேணும், அடுத்து பிரிக்ஸு, அடுத்து நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தேசிய பணியாளர் முகமை, அடுத்து 74வது சுதந்திர தினத்தில் முக்கியமானது, அடுத்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் பாலிசி 2020, அதுக்கப்புறம் உலக சுகாதார நிறுவனம், அதோட சேர்த்து தடுப்பு மருந்து வேக்சின், அதுக்கப்புறம் என்ன குவாட் பிளஸ் டிப்ளமசி. குவாட் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்களே, 4 நாடுகள் சேர்ந்து இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ சேர்ந்து சைனாவுக்கு ஆப்போசா ஒன்று பண்ணுறாங்க. அடுத்து வந்து புதிய கல்விக் கொள்கை, அதுக்கப்புறம் என்ன வேர்ல்டு ஃபுட் டே, தமிழ்நாடு அளவில் என்ன இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு, இதெல்லாம் என்ன நம்ம வந்து ஒன்றொன்னா நம்ம வந்து பார்ப்போம், சரியா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டாபிக்லாம் வருது வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாபிக் எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் என்ன அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.